ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப் இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து அடை இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே போல் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு சட்னி கூட நீங்கள் எதுவும் தேவையில்லை நீங்கள் அப்படியே இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா லைட்டான ஒரு தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா தயிர் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி ஈஸியாக குயிக்காக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இங்கே நான் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வெரைட்டி அரிசி யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து நான் உடச்சதை எடுத்திருக்கேன் இன்றைக்கி இதை நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிக்கலாம் கழுவிட்டு இது கூடவே நான் இன்றைக்கி அரைக்கப் போல் துவரம் பருப்பு அதையும் நல்லா கழுவிட்டு இது கூடவே சேர்த்து நான் ஊற வச்சிட போகிறேன் இந்த மூணையும் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிங்கனாலே போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு நம்மளோட பருப்பு உளுந்து அரிசி எல்லாமே இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இது கூடவே நான் இப்போது ஒரு கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்தளவு கருவேப்பில் எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதே போல் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு இதையும் அந்த பருப்பு அரிசிகள் கூடயே சேர்த்துட்டு நம்ம அரைக்கணும் இன்றைக்கி இது கூட தேவையான அளவு நான் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இதை நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம் ஒரு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தோசை மாதிரியே போய்டும் இப்போது நம்ம கருப்பு உளுந்துக்கான அடை மாவு இங்கே ரெடியாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா வரும் அடை இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு கை அளவு கொத்தமல்லி இலைகளையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க நீங்கள் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் மேலே வெங்காயம் போட்டு எடுத்தீங்கன்னா திருப்பும் போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப கருகின மாதிரி போய்டும் அதனால் இந்த மாவு கூடையே சேர்த்து கலந்திருக்கணுமோ இப்போ பொறுமையாக நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல்ல கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க இது மேலே நான் ஃப்ளேவருக்காக இட்லி பொடி சேர்த்துறேன் கொஞ்சமாக வெள்ளை எள் இருந்ததுன்னா அதையும் மேலே தூவி விட்ருங்க இந்த ரெண்டுமே ஆப்ஷனல் தான் இது இல்லாமையும் கூட நம்ம செய்து சாப்பிட்லாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக இன்னொரு சைடு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வா எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு அதே போல் நம்ம அடை மாவு அரைச்ச உடனேயே இந்த அடை சுட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து புளிக்கணுங்கிற தேவையில்லை நான் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கறதுனால அதுவும் லைட்டாக வெந்து வரும்போது உங்களுக்கு அடையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொறுமையாக கொஞ்சமாக தேய்ச்சி விட்டீங்கனாலே போதும் இட்லி பொடி வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்தாமே சாப்பிட்லாம் பட் வெள்ளை எள்ளு சேர்த்து சாப்பிடும்போது இது ஒரு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் குட்டீஸ் கொடுக்குறீங்கன்னா நெய் சேர்த்து இதை செஞ்சீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான ஆரோக்கியமான கருப்பு உளுந்து அடை இங்கே ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இது மொறு முருன்னு வேணும் அப்படின்னிங்கன்னா இந்தளவு கொஞ்சம் பெருசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக உங்களுக்கு வேணுங்கிறப்போ கொஞ்சம் லைட்டாக சைஸ் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடச்சிரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம் பாய் பாய் பாய்